हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स विद मातेश नाम इनकी 10th मैथ्स இயற்கணிதம் பயிற்சி 3.9ல முதல் கணக்கு பார்க்க போறோம் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இருபடி சமன்பாடுகளை காண்க அப்படினு சொல்லிட்டு நான்கு ரோம் லெட்டர்ல கணக்கு கொடுத்திருக்காங்க மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டா இருபடி சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பொது வடிவம் ஒன்று இருக்கு அந்த பொது வடிவத்துல அப்படியே இந்த மதிப்புகளை நம்ம பிரதியிட போறோம் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னன்னு பார்க்க போறோம் x2 - மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் எப்போ அப்படின்னா மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஸோ இப்போ நம்ம மூலங்களின் கூடுதல் ஒவ்வொரு கணக்கிலையும் கொடுத்துருக்காங்க கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் ரெண்டு மதிப்புகளுமே கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம் முதல் கணக்கில் மூலங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா -9 மூலங்களின் பெருக்கற்பலன் 20 ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் அப்படியே இங்கே பிரதியிட போகிறோம் x2 மைனஸ் மூலங்களின் கூடுதலின் மதிப்பு -9 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் 20 ஈக்குவல் டு 0 ஸோ x2 இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ பிளஸ் 9x பிளஸ் 20 ஈக்குவல் டு 0 இப்போ நமக்கு இருபடி சமன்பாடை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் மூலங்களின் கூடுதல் மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 5/3 மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம இந்த இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் பிரதியிடுறோம் x2 மைனஸ் மூலங்களின் கூடுதல் 5/3 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் 4 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு x2 மைனஸ் 5/3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இங்கே வந்து நமக்கு பின்ன வடிவம் இருக்கக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த 3 வந்து நீக்கிறதுக்காக சமன்பாடு முழுவதையும் 3 பெருக்கிறோம் 3 இருபுறமும் பெருக்க சமன்பாடு முழுவதையும் 3 பெருக்கிறோம் பெருக்கும்போது இந்த சைடு x2 3 பெருக்கும்போது 3x2 மைனஸ் 5/3 பெருக்கல் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4/3 ஈக்குவல் டு 0/3 சமன்பாடு முழுவதையுமே நம்ம 3 ரெண்டு சைடும் பெருக்கிறோம் ஸோ 3x2 இங்கே 3 கேன்சல் ஆயிரும் மைனஸ் 5x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு இப்போ நம்ம 3வது கணக்கு பண்ண போகிறோம் 3வது கணக்கில் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க இது வந்து நமக்கு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் எடுத்து எழுதியிருக்கிறோம் இதில் அப்படியே இந்த மதிப்புகளை பிரதியிடுறோம் இதில் மூலங்களின் கூடுதல் மதிப்பு என்ன -3/2 மூலங்களின் பெருக்கற்பலன் மதிப்பு வந்து -1 ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் அப்படியே பிரதியிடுறோம் ஸோ x2 மைனஸ் ஆஃப் -3/2 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலனான -1 ஈக்குவல் டு 0 ஸோ இங்கே நமக்கு x2 இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ பிளஸ் 3/2x -1 ஈக்குவல் டு 0 இங்கே வந்து நமக்கு எக்ஸின் கெழு பின்ன வடிவில் இருக்குது ஸோ இந்த பின்ன வடிவை நம்ம மாற்றுறதுக்காக இந்த சமன்பாடு முழுவதையுமே 2 பெருக்க போகிறோம் 2 பெருக்கும்போது இந்த பின்ன வடிவம் மாறிடும் ஸோ சமன்பாடு முழுவதையும் 2 இருபுறமும் பெருக்க இங்கே 2 எதுக்கு பெருக்கிறோம் அப்படின்னா சமன்பாட்டில் எப்போதுமே வந்து நமக்கு பின்ன வடிவம் வரக்கூடாது அதனால் இந்த பின்ன வடிவத்தை நீக்கிறதுக்காக 2 பெருக்கிறோம் ஸோ x2 2 பெருக்கும்போது 2x2 பிளஸ் இந்த 3/2 2 பெருக்கிறோம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0 ஸோ 2x2 இங்கே 2 கேன்சல் ஆயிரும் பிளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு தேவையான சமன்பாட்டு வடிவம் இப்போ 4வது கணக்கு பார்க்க போகிறோம் 4வது கணக்கில் நமக்கு மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2-a த ஹோல் ஸ்கொயர் மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் பிரதிட போகிறோம் ஸோ x2 மைனஸ் மூலங்களின் கூடுதல் மைனஸ் ஆஃப் 2-a த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலனின் மதிப்பு 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0
ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐந்து த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு தேவையான சமன்பாட்டு வடிவம். இங்கே முழு கணக்குலையும் வந்து நமக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த ரெண்டு மதிப்புகளையும் இந்த இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் அப்படியே பிரதிடுறோம்.